டு ஸ்ரீசீதா லக்ஷ்மி கலையுலகம். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஸ்மைலி அண்ட் சீஸ் பால்ஸ் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து என்னென்ன பொருள் வேணும்னு பாருங்கள். நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் சோள மாவு. இந்த மாதிரி நமக்கு சீஸ் வந்து கிடைக்கும், இந்த சீஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது உப்பு தேவையான அளவு. ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அடுத்து மிளகாய்த்தூள், சிவப்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் நான் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காரமும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூளும் நீங்கள் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மிளகுத்தூள் வந்து நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது வந்து நீங்கள் உங்களுக்கு காரம் தேவையான அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி ரெட் சில்லி பவுடர். அடுத்தது சால்ட் வந்து தேவையான அளவு. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோள மாவு. பாருங்கள், 1-2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தது அதே போல் இந்த பிரெட் க்ரம்ஸும் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப தண்ணி தண்ணியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி ரொம்ப தண்ணியாக இருந்தால் நமக்கு வந்து செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி ஆகிடும். அப்போ வந்து மொறுமொறுன்னு நமக்கு கிடைக்காது. அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். நீங்கள் ஆயில் கவர் இருந்தால் ஆயில் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் இந்த மாதிரி கையாலேயே தட்டிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி உங்ககிட்ட பிஸ்கட் கட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸோட கேப் இருக்குள்ளையும் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி பேப்பர் ஸ்ட்ரா. இந்த ஸ்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்ணு. அடுத்தது ஸ்பூன் வச்சு வாய் போட்டுக்கோங்க. இது நீங்கள் ஸ்மைல் பண்ணுற மாதிரியோ சேடாக இருக்க மாதிரியோ நீங்கள் நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அழகான ஸ்மைலி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம். வாங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, கலர் சேஞ்ச் ஆகின பிறகு நம்ம எடுத்துட வேண்டியது தான். ரெட் சில்லி போட்டனால தான் நமக்கு இந்த அளவுக்கு டார்க்காக கிடச்சிருக்கு. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் ரெட் சில்லி கட் பண்ணிவிட்டு பெப்பர் மட்டும் போட்டு கூட கொடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், நமக்கு இப்போது ஸ்மைலிஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சீஸ் பால்ஸ் பண்ண வேண்டியது தான். சீஸ் வந்து நம்ம இப்போ துருவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இஞ்சி துருவோம் இல்லையா, அதில் வந்து துருவிக்கோங்க. பாருங்கள், இது நம்ம ஸ்மைலி பண்ண அதே உருளைக்கிழங்கு மசாலா தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன், இதில் வந்து கொஞ்சமாக துருவுன்னு சீஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே ரோல் பண்ணி ரவுண்ட் ஆக்கிடுங்க. அப்படியே நம்ம பிடிச்சிட்டாலே போதும், இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அடுத்து பிரெட் க்ரம்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து இந்த பால்ஸை பாருங்கள் இந்த மாதிரி போட்டு எடுக்க வேண்டியது தான்.
இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து இதில் வந்து டச் ஆகலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, லைட்டாக சோள மாவு இருக்கு இல்லைங்களா, அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு முறை இது டிப் பண்ணிவிட்டு இதில் பண்ணுங்கள். அப்போ இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வரும். ஆனால் நீங்கள் பண்ணுறது எப்படி இருக்கணும், அந்த சோள மாவுனா திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான், இந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். பாருங்கள், பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் சும்மா ஓவல் ஷேப் இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மூணு பண்ணியிருக்கேன். இதே நம்ம பொறிச்சு எடுக்கலாம் வாங்க. அவ்வளோதான், ஒரு ஒரு பால்ஸாக நம்ம இதில் பொறிச்சு எடுக்கலாம். எண்ணெய் வந்து முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க, நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். மெதுவாக திருப்புங்க. பாருங்க, ரொம்ப வேகமாக திருப்ப வேண்டாம், பொறுமையாக திருப்புங்க. கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நம்மளோட ஸ்மைலியும் ரெடி ஆயிடுச்சு, சீஸ் பாலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சீஸ் பாலில் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி பிரித்தோன்னா அதுக்குள்ளே அந்த சீஸ் வந்து நல்லா அழகாக மெல்ட் ஆகிருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது வந்து சூடாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெத்தன் இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆறின பிறகு தான் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.